ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு கோபி பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம். இதுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி உருட்டும் போது ரொம்ப நல்லா வரும். ஒரு கப்புன்றது நாலு சப்பாத்தி கரெக்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட வந்து நான் லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ரெஸ்ட் பண்ண விட போகிறேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நான் காலிஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நான் வதக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கொதிக்கிற தண்ணியில் போட்டதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து பூச்சிக்கள் இருக்கும். பூச்சி இல்லை அப்படின்னாலும் அதில் வந்து கண்டிப்பாக பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சி மருந்து போட்டிருப்பாங்க. அதனால் தண்ணியில் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வெறும் காய் மட்டும் தண்ணியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக புரிஞ்சு வரணும். இப்போ குக் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கடைசியாக உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நான் ஒரு 4-5 நிமிஷம் இதெல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வர அளவுக்கு குக் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிருச்சு, நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு சர்விங் பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த கோபி பராத்தா எப்படி உருட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப்புக்கு வந்து கரெக்டாக 4 சப்பாத்தி வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து உருண்டைகளை உருட்டி வச்சுருக்கேன். போர்டில் வந்து லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெகுலராக நம்ம சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தடியான சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் நல்லா உருட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் ஸ்டஃபிங், அதை வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கூட வச்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மோதகம்லாம் செய்வோம் இல்லையா கொழுக்கட்டை மோதகம், அதே மாதிரி நம்ம வந்து இதை உருட்ட போகிறோம். ஸோ மேலே இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி மேலே ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மேலே இருக்க மொத்த மாவையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக. இந்த மாதிரி சுத்தினாப்பில் மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துருங்க. அடுத்தது இது மேலே வந்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டிக்க போகிறோம். இது மாவும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் சாஃப்டாக இருக்குன்றனால ஜாஸ்தி ப்ரெஷர் போடாமல் லைட்டாக ஜென்டலாக உருட்டிக்கோங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி நல்லா சாஃப்டாக ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம ஒரு பேனில் போட்டு குக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. நான் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க ஆலு பராத்தாவை போடுறேன். உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் ஒரு சைட். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து திருப்பி போடுறேன். திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஆலு பராத்தா போட்டிருந்தப்போ நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் அதே மாதிரி என்ன சைட் டிஷ் இது கூட நல்லாயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஜென்ரலாக நார்த் இந்தியன்ஸ் வந்து ஊறுகாய் தான் வச்சு சாப்பிடுவாங்க, ஊறுகாய் இல்லைனா தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஒரு 2 டிப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டிப் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கேன், அதை வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி,
சேர்த்து நம்ம ஒரு தயிர் பச்சடி மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கும் வந்து நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்தது கொஞ்சமாக சில்லி பவுடர், அடுத்தது ஒரு பிஞ்ச் வந்து சாட் மசாலா, கடைசியாக ஒரு பிஞ்ச் வந்து சீரகப்பொடி. எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்பு. இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சப்பாத்தியில் வந்து காரம் போதுமான அளவு இருக்குன்றனால மைல்டான டிப் வந்து ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து. ஸோ இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்குவேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.